புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2022-23 நிதியாண்டின் 10,696 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கியது. பின்னர் கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டப்பட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பிரதமரின் நோக்கத்தின்படி வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா துறைகளில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமது பட்ஜெட் உரையில் ரங்கசாமி அறிவித்தார். வரையிலும் அலங்கார விளக்குகள் ₹53 லட்சத்தில் அமைத்தல் ஆகிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் பாப்பம்மாள் கோயில் வெள்ள நீர்வாய்க்கால் மறுசீரமை பணிகள் ₹3.54 கோடியில் நடைபெற்று வருகின்றன. வெளியனூர் பகுதியில் உள்ள அம்மன் குளம், உப்பளத்தில் உள்ள புறா குளம் மற்றும் முதலியார்பேட்டை மரப்பாலம் பகுதியில் உள்ள குளம் ஆகியவை ₹1.29 கோடி செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிந்த அளவில் உள்ளது. வெள்ள நீர் வடிகால் அமைப்பு திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை, உப்பளம், அரியாங்குப்பம், உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லித்தொப்பு மற்றும் வில்லியனூர் பகுதியில் உள்ள யூ வடிவிலான சிறிய வாய்க்கால்களை சீரமைக்க ₹5.36 கோடி மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் முருகப்பாக்கம், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர், சிவகாமி நகர், பூமியாம்பேட்டை, மரப்பாலம், ஜெயநகர் போன்ற பகுதிகளில் வாய்க்கால்களை இணைத்தல், மேம்படுத்துதல், கட்டுமான பணிகள் மற்றும் சிறிய பாலங்கள் அமைக்கும் பணிகள் ₹58.16 கோடி திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர ரெயின்போ நகர் மற்றும் கருடி வாய்க்கால்களை சீரமைப்பதற்காக ₹20 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது.